வணக்கம், நான் உங்கள் குக்கிங் தமிழ் ஆனந்தி. நம்ம சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வாழைக்காயை வச்சு பொரியல் பண்ண போகிறோம். வாங்க, தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். வாழைக்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, தேங்காய். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு காம்பு கட் பண்ணி ரெண்டு வாழைக்காயை கொஞ்சம் வேக வச்சுக்கிறேன் தோலோட. வெந்துருச்சுன்னு ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்துக்கலாம். வெந்துருச்சு, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். வாழைக்காயை மட்டும் தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ ஆரிய காயை தோல் உரிச்சுக்கலாம். தோல் உரித்தேன், வாழைக்காயை துருவிக்கிறேன். பாருங்கள், இப்படி தான் இருக்கும் துருவல். இப்போ ஒரு வடை சட்டியை சூடாக்கி அதில் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. கடுகு பிடிக்கட்டும், உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் பொன்னிறமாகட்டும். இப்போது கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு பச்சை மிளகாயை கீறி போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா கட் பண்ணி போட்டுக்கோங்க நைஸாக. அதோட நச்ச வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை அஞ்சாறு போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கிறேன் வெங்காயத்தை. பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ துருவி வச்ச வாழைக்காயை இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இந்த பொரியல் வித்தியாசமாக இருக்குது. ஒரே காயை ஒரே மெத்தடில் செஞ்சுறத விட இப்படி வேறு வேறு மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டா பிள்ளைங்களுக்கும் இஷ்டமாக இருக்கும். தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூனுக்கு மிளகுத்தூள், ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். கடைசியாக துருவி வச்ச தேங்காயும் போட்டால் நம்மளோட வாழைக்காய் துருவல் பொரியலாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இது புளிக்குழம்பு ஊற்றி சாதம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும், நல்லா வாசமாக இருக்குது. மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியுடன் உங்கள் குக்கிங் தமிழ் ஆனந்தி. நன்றி, வணக்கம்.